ஹாய் சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 11th பிஸ்னஸ் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.11, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் மீனிங் விச் கேன் பி ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் நோட் வேர் த ரிப்பிட்டேஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் அப்படிங்கிற வேர்ட் எடுத்துக்கிறோம். அந்த வேர்டிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வித் ஆர் வித்தவுட் மீனிங் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். அந்த ஃபோர் லெட்டர் எத்தனை ஃபோர் லெட்டர் அப்படிங்கிறத ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ், அந்த ஃபோர் லெட்டர் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மீனிங்காகவும் இருக்கலாம், மீனிங்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். இப்போது ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலவுட், அந்த லெட்டர் போட்ட லெட்டரையே திருப்பவும் நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஸோ இந்த நாலு பாக்ஸ் இல்லையா, NOTE அப்படிங்கிற ஒரு நாலு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர் லெட்டர் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ லெட்டர்ஸ் அலாட் ஃபோர் வேக்கன்ட் பிளேசஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ NOTE த கிவன் வேர்ட் நோட் NOTE அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ்க்குள்ளே நம்ம அந்த வேர்டு எப்படி இருக்கணும், ஃபோர் லெட்டர் வேர்டு வந்து மீனிங்காகவும் இருக்கலாம், மீனிங்லெஸ்ஸாகவும் இருக்கலாம், எத்தனை வேர்டு நம்ம இந்த இடத்துல மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான், ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது ஆல்ரெடி NOTE அப்படின்னு இருக்குன்னு வைங்க, சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எந்த லெட்டரை வேணாலும் நம்ம இந்த இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் போடுறதுக்கான வாய்ப்பு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ஃபஸ்ட் லெட்டர் இதை விட்டுருங்க, இதை நம்ம விட்டுறலாம், அவங்க நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து தான் நம்ம எழுத போகிறோம், ஓகேவா? இப்போது இதை விட்டுருங்க, இதை விட்டுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட் பாக்ஸில் ஏதாவது ஒரு லெட்டர் ஃபில் பண்ணணும். இப்போ ஓ அப்படின்னு நான் ஃபில் பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இப்போ ஓ அப்படிங்கிற லெட்டரை நான் என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட் லெட்டரில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி எத்தனை இருக்குது, நாலு வேர்டு இருக்குது. அப்போ நாலில் எது வேணாலும் போடலாம். நான் வந்து ஓ அப்படின்னு போட்டிருக்கேன், நீங்கள் என்ன போடலாம், டீயும் போடலாம், இ போடலாம், என் போடலாம், அல்லது ஓஐ கூட போட்டுக்கலாம். அப்போ நாலு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ ஓ அப்படிங்கிற லெட்டரை நான் போட்டுட்டேன். அடுத்தது ரிமைனிங் என்ன, எத்தனை லெட்டர் இருக்கும், த்ரீ லெட்டர் இருக்கும். அப்போ டூவில் அப்ளை பண்ணுறதுக்கு எத்தனை லெட்டர் இருக்குது, பாசிபிலிட்டி த்ரீ தான். இப்போ இங்கே டி அப்படின்னு போடுறேன் அப்படின்னா அந்த த்ரீயில் டீங்கிறது ஒன்று இல்லையா, அப்போ ஃபோர் இங்கே த்ரீ பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்தது ஓ டி கேன்சல் ஆயிருச்சு, அடுத்தது எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு, என் இ, அந்த ரெண்டை தான் நம்ம இங்கே ரெண்டில் ஏதோ ஒன்றில் போடுவோம். இப்போ தேர்டு பாக்ஸில் போடுறதுக்காக எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, டூ பாசிபிலிட்டி இருக்குது. என்னையும் போடலாம், ஈயும் போடலாம், அது உங்களுடைய பிரியோ, ஏதோ ஒன்று தான் உள்ளே போடணும், ஓகேவா? அடுத்தது வழியே இல்லை, இந்த இடத்துல நான் என்னன்னு போட்டேன், வழியே இல்லை, ஃபோர்த்துக்கு என்ன தான் போட்டாகணும், ஈ தான் போட்டாகணும். அப்போ பாசிபிலிட்டி என்ன, ஒன், இந்த ஒன்னுலேருந்து தான் இருக்குது. ஸோ அந்த ஒன்றை தான் நம்ம போட போகிறோம். அப்போ இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணுனா 24 வேர்ட், 4 × 3 × 2 × 1. ஸோ 24 வேர்டை நம்ம ஃபோர் லெட்டர் வேர்டை நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க, புரியுதாக்கண்ணா? ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.